அவர் கையாலேயே உனக்கு குங்கு வச்சு கிடைச்சிருக்குது.
பயந்துட்டியா? ஆமா, உங்க கூட பழகுனதுக்கு அப்புறம் பயப்படாம வேற என்ன பண்றது? அம்மா ஏன் இவ்வளவு நேரம்? கட பையனை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வர நேரம் ஆயிடுச்சு. மன்னிச்சுக்கோமா. சரி சரி, வா போலாம். எவ்வளவு நேரம் அறுத்துட்டு இருப்பீங்க? சீக்கிரம் இறங்குடா. ரேஷன் கடைக்காரனும் ஆத்தங்கரையில பேசிட்டு இருக்காங்க. மனசுக்குள்ள ஏதோ புது பிரச்சனை உருவாயிருக்கணும். அது என்ன? ஆமா வைதேகி, அர்ச்சனை பண்ணும். யார் பேருக்கு? அவர் பேருக்கு. அவர் பேருக்குன்னா நடராஜர் பேருக்கா? ஆமா. நாளைக்கு சூரிய வெளிச்சம் இந்த கிராமத்துல விழும்போது அவனுடைய நிழல் கூட இந்த ஊர் மண்ணில் படக்கூடாது. அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்? என் தங்கச்சியோட பேசலான்ற ஒரே காரணத்துக்காக அவனை அடிச்சு ஆத்தங்கரையில போட்டேன். அவனுக்கு உயிர் மேல ஆசை இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் மறுபடியும் இந்த வெள்ளிக்கிழமை ராமசாமியோட தங்கச்சிய காதலிக்கிறான்.
அர்ச்சன பண்ணு. யார் பேருக்கு? அவர் பேருக்கு. அவர் பேருக்குன்னா நடராஜர் பேருக்கா? ஆமா. இந்த வெள்ளிக்கிழமை ராமசாமியோட தங்கச்சிய காதலிக்கலாம். அப்பா, ஏப்பா குடிச்சிட்டு இப்படி கோயில்ல வந்து படுத்திருக்கீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? என்னை இப்படி குடிக்க வச்சு கோயில வந்து படுக்க வச்சிருக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? ஏன்பா சாமியை திட்டுறீங்க? இவனும் கடவுள், இவன் தம்பி முருகனும் கடவுள், இவங்க அப்பா பரமசிவனும் கடவுள், இவங்க அத்தா பார்வதியும் கடவுள், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒட்டுமொத்தமா இந்த உலகத்தை குத்தகெடுத்து நடத்திட்டு இருக்கானுங்களே, இவனுகள்ல யாராவது ஒருத்தராவது உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்ல வழி காட்டாங்களம்மா, இவங்கெல்லாம் போய் கடவுள்னு சொல்றியம்மா. நீ முன்னாடி நடம்மா, சீக்கிரமா வாங்க. என் பொண்ணு மனசுல இருக்கிறத எங்கிட்டையும், என் மனசுல இருக்கிறத என் பொண்ணுகிட்டையும் சொல்ல முடியாதபடி பண்ணிட்டிய. என்னங்க உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணுங்க, எனக்காக சாயங்காலம் ஆத்தங்கரை ஓரம் வரீங்களா? உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசுறேன், எனக்காக சாயங்காலம் ஆத்தங்கரை ஓரம் வரீங்களா? நீங்க கண்டிப்பா வருவீங்கன்னு எனக்கு தெரியும், என் மனசுல இருக்கிறத சொல்றதுக்காக தான் நான் உங்களை இங்க வர சொன்னேன். நான் உங்ககிட்ட சொல்றது தப்பா கூட இருக்கலாம், வெளிப்படையாவே சொல்றேன், நான் செங்கமலத்தை மனசார விரும்புறேன். என்னங்க, நானும் செங்கமலமும் பழகிறதுக்கு அவங்க அண்ணன் ரொம்ப இடைஞ்சலா இருக்காரு, சாயங்காலம் 5 மணிக்கு கோயிலுக்கு வர சொல்றீங்களா? அப்பா, எனக்கு மனசு சரியில்லை, நீங்க பாடுங்கப்பா, எனக்கு ஆடணும் போல இருக்கு. எனக்கும் மனசு சரியில்லை, நான் பாடுறேன்.
அவசரப்படாத. உங்க அண்ணனை எதிர்த்து நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. உங்க நிலைமை எனக்கு புரியுது. ஆனா ஒண்ணுங்க, உங்க கையால நீங்க எனக்கு மாலை போடணும். அது நான் உயிரோட இருக்கும் போதா, செத்ததுக்கு அப்புறமாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். இந்த வெள்ளிக்கிழமை ராமசாமியோட தங்கச்சிங்கிற ஒரே தைரியத்துலதான் அவங்க கிட்ட பேச போற. நடந்தாதான் அந்த நடராஜனை நீ பார்க்க போவே.